ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம மணப்பெண் சமையல். இன்னைக்கு நம்ம குடும்பத்துல இருக்கவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸோட நான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்கரேஜ் பண்றதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்க பாப்பாங்க இப்போ எனக்கு ரொம்ப வெறுப்படிக்குதுன்னு உங்களை தொந்தரவு பண்றாங்களா, அதுக்காக நீங்க நேரா கிச்சன் போங்க. கிச்சன்ல இருக்க ஐட்டம்ஸ் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் நம்ம செய்யலாம். என்ன யூஸ் பண்ணினா, உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணி ஒரு கோலா உருண்டை தான் நான் செய்ய போறேன். செம்ம டேஸ்டியா இருக்கும், பாப்பாங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்களை நான் சொல்லிடுறேன். உருளைக்கிழங்கு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. நெய் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். கடலைப்பருப்பு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, இல்லனா என்ன மாதிரி ஒரு சின்ன கப் இருந்துச்சுன்னா அதுல ஆஃப் எடுத்துக்கோங்க. அரிசி, பச்சரிசி எடுத்திருக்கேன், அதுவும் 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, இல்லனா அதே கப்ல ஆஃப் அரிசி வந்து எடுத்துக்கோங்க. தனியா பவுடர் 2 ஸ்பூன், சில்லி பவுடர் 2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள் சிட்டிகை அளவு, இஞ்சி 2 ஸ்பூன். ஃப்ரெண்ட்ஸ், கோலா உருண்டையோட ஃப்ளேவர் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் தான். அப்புறமேட்டு கருவேப்பிலை, நான் வந்து புதினா எடுத்துக்கல, வெறும் கொத்தமல்லியும் கருவேப்பிலை மட்டும் எடுத்திருக்கேன், கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. வெங்காயம் 2 எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 முட்டை, பொரிக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு, ரஸ் பவுடர் தேவையான அளவு, உப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி, அதாவது உங்கள் நாக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம செய்முறைக்கு போலாம். ஃபர்ஸ்ட் வந்து உருளைக்கிழங்க வந்து வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு ஆன் பண்ணிக்கோங்க, வேகட்டும். மாவு பதத்துக்கு வேக வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்க இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இது கூட என்னென்ன பொருள் வந்து எப்படி ஆட் பண்ணணும் நான் சொல்றேன். முதல்ல வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்க, உருளைக்கிழங்க விட கொஞ்சம் கம்மியா தான் வெங்காயம் இருக்கணும், அதுக்கேத்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து இஞ்சி வந்து நான் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுத்து பச்சை மிளகாய் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சில்லி பவுடர் பார்த்து போட்டுக்கோங்க, பாப்பாங்க வந்து காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, அதுக்காக உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பெரியவங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியா பவுடர் 1 ஸ்பூன் போதும். மஞ்சள் சிட்டிகை, வாசனை வரக்கூடாது ஆனா சேர்த்துக்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இருந்தா புதினா, அதுவும் ஆப்ஷனல் தான், நல்லா போட்டுக்கோங்க. இப்போ இத மொத்தமா நம்ம வந்து கிளறிக்கலாம். பாருங்க, நல்லா கிளறியாச்சு, இந்த பதத்துக்கு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு முக்கியமான வேலை செய்ய போறோம். அது என்னன்னா, ஒரு மிக்சியில கடலைப்பருப்பையும் பச்சரிசியும் ஈக்குவலா எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா பவுடர் பண்ணி ஜெலிச்சுக்கோங்க, ஜெலிச்சு வச்சுக்கோங்க. ஜெலிச்சா 1 கப் வரும், ஏன்னா அது 1/2 கப் சொன்னா, இது 1/2 கப் சொன்னா, அரைச்சிங்கன்னா பவுடர் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே வரும், அது 1 கப் நம்ம எடுத்துக்கலாம். இது நம்மளே செஞ்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் இழுக்காது. இதுவே வந்து நீங்க கடையிலே கடலை மாவையும் அரிசி மாவையும் கலந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஆயில் இழுக்கும். அதனால இதை நானே செஞ்சிருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம எடுத்துக்கோங்க, அப்பதான் நமக்கு ஆயில் இழுக்காது, சரிங்களா? இப்போ இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இந்த ஃபிளேவர் கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சா நல்லாதான் இருக்கும். நான் 1 கப் அப்படியே போட்டுக்கிட்டேன் பாருங்க. இப்ப இதையும் நல்லா பைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். சிலவங்க அதிகமா உப்பு சாப்பிடுவீங்க, சிலவங்க கம்மியா சாப்பிடுவீங்க. பிபி இருக்கவங்க கம்மியா உப்பு சாப்பிடுங்க தயவு செஞ்சு. இப்ப நம்ம இதை வந்து பைண்ட் பண்ணிக்கலாம்.
எண்ணெய் காய வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு வாட்டி பொரிச்ச எண்ணெயை இன்னொரு வாட்டி எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தேவைக்கு ஊத்திக்கோங்க. நீங்க திருப்பி அகைன் அகைன் நீங்க பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கேன்சல் வரும். சோ உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், மாவு பாருங்க நான் நல்லா பைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு மாவை இந்த அளவுக்கு பதம் இருந்தா போதும். இதை நம்ம வந்து உருண்டை ஊட்டிக்கலாம். சின்ன சின்னதா வேணும்னா சின்ன சின்னதா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுல வந்து கையில வந்து எண்ணெய் போட்டுக்கலாம், இல்லைன்னா கையில ஒட்டும் இந்த உருளைக்கிழங்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நான் உருண்டைய நல்லா உருட்டிக்கோங்க. ரொம்ப அழுத்திலாம் உருட்ட தேவையில்ல. இப்படி நம்ம ரோல் பண்ணாலே அழகா ரோல் ஆயிடும். எண்ணெய் வேற போட்டிருக்கிறதுனால கையில ஒட்டாது. நல்லா வீரல் இல்லாம பண்ணிக்கோங்க. அதுக்குதான் உருளைக்கிழங்கு வந்து கட்டி கட்டியா இல்லாம நல்லா பண்ணணும்னு சொல்றது. பாருங்க அழகா வந்துருச்சு உருண்டை. இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்க நான் நல்லா பால் பண்ணி அழகா எடுத்து வச்சிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பக்கத்திலேயே வந்து முட்டையும் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ரஸ்க் எடுத்து வச்சுக்கோங்க பவுடர் பண்ணி. ரஸ்க் ஏன் நான் எடுத்தேன்னா இது ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். நீங்க பிரெட் எடுத்தீங்கன்னா பிரெட் வந்து ஆயில இழுக்கும், அதுவும் இல்லாம சாஃப்டா இருக்கும், அதுல வந்து கிறிஸ்பி இருக்காது. நான் அதனால ரஸ்க் எடுத்துக்கிட்டேன். நீங்க உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறைய இழுக்கும், ஆனா பிரெட் பாத்துக்கோங்க. பால் எடுத்துக்கோங்க, முட்டையில போட்டுக்கோங்க. டிப் ஆயிடுச்சு நல்லா. இது இப்படி எடுத்து இப்போ ரஸ்க்ல போட்டுக்கோங்க. ரஸ்க்ல நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டு பாக்கெட் ரஸ்க் தான் எடுத்திருக்கேன், போதும் அதுவே. இந்த மாதிரி நீங்க எல்லா பாலையும் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ரஸ்க்ல வந்து நல்லா டிப் பண்ணி நல்லா பரட்டி நல்லா வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து ஆயிலில் போட்டுடலாம். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம உருண்டையை போட்டுக்கலாம். மீடியமான ஃப்ளேம்ல வைங்க, இல்லைன்னா தீஞ்சிடும். போதும், இடம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெயில் வேலை செய்யும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்க. நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. இதுக்கு ரொம்ப நேரம்லாம் வேக ஆகாது. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலர் இருந்தால் போதும், நம்ம எடுத்துடலாம். இப்போது பாருங்க வேகிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி அடுத்தது செஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட உருளைக்கிழங்கு கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்க கிட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்க வந்து என்ன பண்றீங்கன்னா இதை நிறைய சாப்பிடாதீங்க. இதுல உருளைக்கிழங்கு இருக்கு, அதனால வாயு அதிகம், அதனால நிறைய சாப்பிடாதீங்க. டேஸ்டுக்கு மட்டும் சாப்பிடுங்க. ஆனா பசங்களுக்கு நல்லா கொடுங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்தி தான். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு தேவைக்கு கடைசியா வந்து நெய் வேணும்னா நெய் வந்து ஒரு ஒரு பால் மேலே விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கோலா உருண்டை ஃபினிஷ் ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான நம்ம ஃபேமிலிக்கு ஏத்த ஃபுட்டை நான் ரெடி பண்ணிட்டேன். அடுத்த எபிசோட்ல நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த எபிசோட கண்டினியூவா பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.